ஹை கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் குப்தர் வம்சம் வர்த்தனா வம்சம்னு சொல்லிட்டு ரெண்டு வம்சம் இருக்குது அதில் நம்ம வந்து வர்த்தனா வம்சத்தை பற்றி சும்மா ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வர்த்தனா வம்சத்தை என்ன சொல்வாங்கன்னா புஷ்யபூதி வரவம்சம்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த வர்த்தன வம்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானேஸ்வரத்தை தலைநகராக பற்றி ஆட்சி பண்ணுவாங்க யார் வர்த்தன அரச வம்சம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குப்தர்கிட்ட படைத்தளபதியாக இருந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்த்தனர் அந்த குப்தர் வந்து வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் அப்புறம் வர்த்தனர் வந்து ஆட்சி பொறுப்பேருக்கிறாங்க யார் ஆட்சி பொறுப்பேருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபாகர வர்த்தனர் இவர் இயக்கிய எழுதி பிறகு அவரோட மகன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜவர்தன் இவர் வந்து அரியணை ஏறாரு அவரோட சகோதரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்ரீ ராஜேஸ்ரீயோட கணவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணோசியோட அரசர் தான் யார் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்ரீயோட கணவர் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசங்கரால் கொல்லப்பட்டுறாங்க அப்படி கொல்லப்பட்டோன்னே ராஜஸ்ரீ வந்து அந்த சாசங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சிட்றாங்க இந்த சிறையில் அடித்த உடனே இந்த சகோதரி வந்து மீட்கிறதுக்காக ராஜவர்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறாரு அப்படி போகும்போது சாசங்கரால் யார் ராஜவர்தனும் கொல்லப்பட்டார் நெக்ஸ்ட்டு இவரோட தம்பி தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்த்தனர் இவர் வந்து அரியணையேறாரு எங்கேனா கண்ணோசி டூ தானேஸ்வரத்துக்கு நெக்ஸ்ட்டு ஹர்ஷரோட தலைநகர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தலைநகரத்தை தானேஸ்வரத்துலேருந்து கண்ணோசிக்கு மாற்றுறாரு நெக்ஸ்ட்டு ஹர்ஷர் வர்த்தன் படையெடுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற புகழ்பெற்ற அரசர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்சர் நாற்பத்தோரு ஆண்டுகளை வந்து ஆட்சி போய்வார் அதுக்கப்புறம் ஜலந்தர் காஷ்மீர் நேபாளம் வல்லபி ஆகிய குறுநில மன்னர்கள் வந்து இவரோட கட்டுப்பாட்டாக தான் இருந்துச்சு வட இந்தியாவின் பெருமான பகுதியில் வந்து ஹர்ஷர் வந்து ஒருங்கிணைப்பார் நெக்ஸ்ட் அவரோட ஆட்சி அதிகாரத்தை தென்னிந்தியாவில் பரப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டார் அதை வந்து இரண்டாம் புலிகேஸ் வந்து தடுத்துட்டார் திருப்பி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து இறந்துருவார் அதுக்கப்புறம் சீரா சீனா ஈரான் நாடுகளை வந்து சுகு சுகு சுகுமமான சுமூகமான உறவு தான் கொண்டு இருப்பார் ஹர்ஷர் வந்து யுவாங் சங்கான் ஒரு சீன பயணி வந்து மீட் பண்ணுறாரு எங்கே மீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மஹாலுக்கு கஜன்கலா அந்த பக்கத்தில் இருக்க அங்கே அங்கே போயிட்டு தான் அவர் வந்து சந்திக்கிறாரு அவரோட நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா பகா அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு பகா ஹிரண்யா பாலி இந்த வரிகள்லாம் வந்து வசூல் வசூல் பண்ணுறாங்க ஹர்ஷரோட மத கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றுவார் என்ன மதம் அப்படின்னா மகாயான மதம் சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில் பௌத்த மதத்தை பின்பற்ற கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் தான் நெக்ஸ்ட் வந்து அவரோட 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 பேரவைகளை எங்கே கூட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராகேலையும் கண்ணோசிலையும் வந்து அவரோட பேரவைகள் வந்து கூட்டுவார் புகழ்பெற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தனவாளி நாகநந்தா பிரியதர்சிகா அரசரோட புகழ்பெற்ற நூல்கள் அவ அவரோட அலையை யாராவது அவையை அலங்கரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானப்பட்டர் மயூரா ஹர்தா ஜெயசேனர்னு சொல்லிட்டு யுவாங்ஷாங் அப்படின்னா யுவாங்ஷாங் பற்றி பார்க்குறேங்க புனித யாத்திரையர்களின் இளவரசர் தான் யாரையும் யுவாங்ஸ்வாங்க ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தவர் வந்தவர்தான் யாரையும் யுவாங்குவாங்க ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக பொருளாதார மத பண்பாட்டு நிலை குறித்து விரிவான செய்திகளை கூறுவது எது அப்படின்னு கேட்பாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி சொல்லிட்டு கலை மற்றும் இலக்கியம் ஹர்ஷரோட காலத்தில் ஹர்ஷர் வந்து ஒரு கவிஞர் நாடக ஆசிரியர் கண்ணோசி கண்ணோசி பௌத்த பேரவையில் இருபது அரசு இருபது அரசர்கள் வந்து பங்கேற்கிறாங்க பௌத்த மடையாளம் வந்து புத்தருக்கு வந்து தங்கசலை நிறுவுகிறாங்க பிராகை பேரையில் பேரவையில் ஹர்ஷர் வந்து அவரோட செல்வத்தை வந்து பௌத்த துறவிகளுக்கும் ஏழைகளுக்கும் வேதவித்தர்களுக்கும் கொடையாக வந்து கொடுக்குறாரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரோட சமக்காலத்தை வரது யார் அப்படின்னு மகா கான்ஸ்டன்டைனின் மகா கான்ஸ்டன்டைன் யார்னா கான்ஸ்டன்ட்நோபிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் தான் யார்னா மகா கான்ஸ்டன்டைன் நெக்ஸ்ட் சீனர்களோட தலைநகரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சியானு அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை மற்றும் கல்விக்கான நகரம் சொல்லி சியான் நகரத்தை வந்து சொல்லுவாங்க ஹர்ஷனோட காலப்பகுதி வந்து சீனாவின் தாங் அரசமுத்தத்தின் தொடக்க காலப்பகுதியோடு என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே காய்ஸ் இந்த ஷார்ட் நோட் பிடிச்சிருந்துன்னா ரைட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ